நூல் எழுதினார். திருவிக்க அச்சகத்திலே அந்த நூல் அச்சாயிற்று. தொல்காப்பிய மேற்கோள் விளக்காகராதி என்பது அந்த நூலினுடைய பெயர். திருவிக்க அவர்களுடைய அந்த அச்சகத்தில், சாது அச்சுக்கோடத்தில் அந்த நூல் அச்சாயிற்று. இந்த நூலை பார்த்துத்தான் பின்னர் பல மேற்கோள் நூல்கள், இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பதிப்பு நெறிக்குரிய பல செய்திகளையும் அவர் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த பதிப்பு நெறியிலே பாடம் துணிந்து பதிப்பிப்பது என்பது மிக அருமையான பணி. அந்த பணியை இளைய தலைமுறை செய்வதற்கு ஏராளமான வழிமுறைகள், அணுகுமுறைகள், நெறிமுறைகள் இருக்கின்றன. ஏடுபடித்தல் என்பது அவ்வளவு இயல்பானதல்ல. மிகப்பெரிய பொறுமையும் புலமையும் நிறைந்த ஒரு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி வருவதற்கு இத்தகைய கருத்தரங்கங்களும் கருத்துரைகளும் நமக்கு பயன்படும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் இங்கே இருந்து அவர்கள் முன்னிலையிலே பேசுவதற்குரிய அரிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். அருமை பெரியவர்களே, காலம் போனது தெரியாமல் நிறைய செய்திகள் மூளை நிறைய சேர்த்திருக்கிறோம். ஐயாவருடைய பேச்சை நாள் பூராவும் கேட்கலாம். அவ்வளோ அரிய செய்திகள் திரட்சியாக வைத்திருக்கிற பெருமகனாருடைய உரை கேட்ட மன நிறைவுடன், அடுத்து இரா மாதவன் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்கள் ஒரு புதுமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார். தொல்காப்பியம் பொருளதிகாரம் இளம்பூர்ணம் அடிகளாசிரியருடைய அண்மைக்கால சோடி பதிப்புகள். தலைப்பே ஒரு பேராகிறது. அடிகளாசிரியர் புலமைக்கு ஈடு இணையே கிடையாதவரை நாம் பார்க்க வேண்டுமல்ல, தரிசிக்க வேண்டும். ஓலைச்சுவடி பதிப்பு அண்மையிலே செய்து வாழ்கின்ற ஒரு அறிஞர், மாபெரும் அறிஞர் அவர்கள். தொல்காப்பியத்தில் நல்ல புலவர் பெருமக்களே செய்யுளியல் வரும்போது அப்படி கண்ணை மூடிக்கிட்டு தள்ளி விட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த செய்யுளியல் இலக்கணம் இப்போ புழக்கத்தில் இல்லை. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அது புழக்கத்தில் இல்லாத செய்யுளி இலக்கணம். ஆனால் அது வரலாறாக பார்க்க வேணும். அந்த செய்யுளியல்லே ரொம்ப ஆழங்காப்பட்ட பெருமகனார் அடிகளாசிரியர் அவர்கள், அவருடைய திருமகனார் பேரை கேட்டோம்னா கை தூக்கி கும்பிட்டுணும், சிவபெருமான்னு பேர். சிவபெருமான் அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். செவியல் துறையினுடைய தொல்காப்பிய விருது, மாபெரும் விருதை அடிகளாசிரியர் அண்மையில் இந்த ஆண்டு பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த சுவடிப்பதிப்பை பற்றி திரு மாதவன் அவர்கள் இருக்கிற கால நேரத்தை ரெண்டு பேர் பகிர்ந்து கொள்வார்கள். இருக்கிற நேரத்தை பகிர்ந்து கொண்டு அருமை நண்பர் மாதவன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டிலே நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்திருக்க நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இந்த அரங்கிற்கு அலங்கரிப்பதற்காக வந்திருக்கின்ற நம்மையெல்லாம் மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற ஞான வள்ளல் அவர்களுக்கும், அடிகளார் அவர்களுக்கும், மட்டுமல்ல பேராசிரியர்களுக்கும், இளைஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுவடியலும் பதிப்பியலும் என்ற தலைப்பிலே பல்வேறு கட்டுரைகள் வந்திருந்தாலும் மிகச்சில கட்டுரைகள் இங்கே உரையாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். அதிலே சில மணி நேரங்களாக பல்வேறு செய்திகளை பேராசிரியர் பெருமகனார் அவர்கள் தெரிவித்தார்கள். என்னுடைய பணியை அவர் குறைத்து அவர்கள் முற்றிலும் பல செய்திகளை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல தொல்காப்பியம் என்பது முதலான பண்டைத்தமிழ் நூல்கள் அனைத்தும் இன்று நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக உள்ளவர்கள் பலர் என்றாலும் உரையாசிரியர்களும் பதிப்பாசிரியர்களும் தான் இவற்றை நமக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்தம் புலமையினாலேதான் மூல நூல்கள் பலவும் நிலை பெற்றுள்ளன என்பதும் உண்மை. இந்த வகையிலே திரு அடிகளாசிரியர் அவர்கள் பதிப்பித்துள்ள தொல்காப்பியம் பொருளதிகாரம் இளம்பூர்ணர் அண்மைக்கால சுவடி பதிப்பு என்பது நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒன்று என்று நான் கருதினேன். காரணம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து தமிழுக்காகவே இன்னும் தன்னுடைய பணிகளை நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற பெருமகனார் அவர்கள் இந்த நேரத்திலே நினைக்கப்பட வேண்டியவர் என்று ஒரு தற்பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதற்கு காரணம், அவர்கள் மூத்த நிலையிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே ஓலைச்சுவடித்துறை நிறுவப்பட்ட போது அவர்களுக்கு பணி எப்படி கிடைத்தது
பணி எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அவர்கள் இந்த தொல்காப்பிய பொருளதிகாரம் முதலாக பலவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பெரும்பாலும் அவர்கள் பழைய பாட நிலையிலே, அதாவது பாடம் சொல்லும் நிலையிலே மாணாக்கர்களுக்கு இந்த தொல்காப்பியத்தை புகட்டி கொண்டிருக்க போது அவர்களுக்கு பல ஐயப்பாடுகளும் பிழைகளும் தோன்ற, எதற்கெல்லாம் நாம் ஒரு உரை எழுத வேண்டும், ஒரு எளிய உரை எழுத வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார்கள். அதற்காக முயற்சி செய்யும் போது பல ஏடுகளை எல்லாம் அவர்கள் புரட்டி பார்த்த நிலையில்தான் அவருக்கு கிட்டியது இந்த இளம்பூர்ணர் உரையை பார்த்த பிறகு என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்று எழுதுகிறார்கள். இதற்கு சரியான உரை, தெளிவான உரை, பல நூற்றாண்டுகளாக வழங்கி வந்திருக்கக்கூடிய உரை இளம்பூர்ணர் உரை. இந்த உரையினுடைய படியை செப்பமாக நாம் பதிப்பித்து விட்டால் போதும், இனி ஒரு எளிய உரை தேவையில்லை என்று நான் என்னையே மாற்றிக்கொண்டேன் என்று பதிப்புரையிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே தொல்காப்பியம் இன்று நாம் செம்மொழிக்கு அந்தஸ்து கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய நூல்கள் தொன்மையானது என்று உலகம் போற்றும் தொல்காப்பியம் நாம் பெருமை கொள்வதற்கு காரணமாக இருந்த பதிப்பாசிரியர்களும் உரையாசிரியர்களும் தான் என்ற நிலையிலே குறிப்பிடத்தக்க ஒரு பெருமகனார் நம்முடைய மதிப்பிற்குரிய அடிகளாசிரியர் அவர்கள். அவர்கள் இந்த பதிப்பினை செய்வதற்கு முன்பாக பல்வேறு நூல்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். ஆழ்நோக்கு பதிப்புகள் என்ற நிலையிலே அவர்கள் இதை பதிப்பித்து தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பதிப்பாசிரியர்கள் மிக குறைவு என்பதுதான் உண்மை. அடிகளாசிரியனுடைய 1969 தொல்காப்பியம் எழுத்து இளம்பூர்ணத்தை இரண்டு சுவடிகளின் துணை கொண்டு மிக தெளிவாக பதிப்பித்திருக்கிறார்கள். 1985 தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக செய்யொழியில் இளம்பூர்ணத்தையும் சொல்லதிகாரம் இளம்பூர்ணத்தையும், 2008 தொல்காப்பியம் பொருளியல் செய்யொழியில் நீங்களாக மற்ற எட்டியல்களை தனி ஒரு நூலாகவும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். தொல்காப்பியம் பதிப்பிற்காக அவர்கள் எழுதி வைத்திருந்த அந்த கோப்பினை துணைவேந்தர் அவர்களுக்கு காட்டிய பொழுது அதையே அவருடைய தகுதியாக வைத்து அவருக்கு பேராசிரியர் பதவி தமிழ் பல்கலைக்கழகத்தில் அளிக்கப்பட்டதை பெருமையோடு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இதை நான் இங்கே பதிவு செய்வதற்கு விரும்பியதன் காரணம் என்ன என்று கேட்டால், நமக்கு நம்முடைய பேராசிரியர் துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உவேச நூலகத்திலே பல்வேறு பதிப்புகளை பார்க்கும்போது, உவேசா அவர்கள் ஒரு நூலை பதிப்பிப்பதற்கு பல ஆண்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கின்றோம். 30-40 ஆண்டுகள் கூட ஒரு நூலை பதிப்பிப்பதற்காக அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தொல்காப்பியம் முழுமைக்கும் இளம்பூர்ணர் உரையினை இவர்கள் பதிப்பித்ததை தன்னுடைய வாழ்நாளிலே மிக நிறைவான ஒரு மனநிறைவோடு நான் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருப்பதை பார்க்கும்போது நம்மையெல்லாம் திளைக்க வைக்கின்றது. அதிலும் இப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பாடங்களை எல்லாம் நிர்ணயம் செய்வது, அதற்கு தனித்தனி புள்ளிகளை அமைத்து அச்சுருவாக்கங்களை அமைத்து தருவது, அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி தருவது என்பது மட்டுமல்லாமல் பதிப்பாசிரியர் உரை, பதிப்பாசிரியர் கருத்து என்பதாக மட்டுமே அங்கங்கே ஒவ்வொரு நூற்பாவுக்கும் தரும் ஒரு சிறப்பினை பார்க்கின்றோம். இது ஏதோ தாம் கண்டு ஒரு கருத்து என்று இல்லாமல் இது பதிப்பாசிரியர் உரை என்றே ஒரு காலத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இது போன்ற ஒரு பதிப்புகளை காண்பது மிக அருமையாக